இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வியாபாரம் செய்கிறதுல கல்லாப்பேட்டி இருக்கு இல்லையா, அதில் பணப்புழக்கம் அதிகமாகிறதுக்கு, பணம் பெறுகிறதுக்கு உங்களுக்கு அதில் பணத்தை அதிகரிக்கக்கூடிய சக்திகள் உண்டு. இந்த கொட்டைகளுக்கெல்லாம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். இது வியாபார ஸ்தலங்களில் நம்ம செய்து பார்த்தால் அது ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும். இப்படி செய்து உங்களுடைய வியாபாரத்தை கல்லா கட்டிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, செம்மையாக கல்லா கட்டுறாங்க பாருப்பா அப்படின்னு, அந்த வார்த்தைக்கு ஈடாக நம்ம வியாபாரத்தை பெருக்கி. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வியாபாரம் செய்கிறதுல கல்லாப்பேட்டி இருக்கு இல்லையா, அதில் பணப்புழக்கம் அதிகமாகிறதுக்கு, பணம் பெறுகிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன, நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால், சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஓரளவுக்கு விவரம் தெரிகிற அளவுக்கு இருந்த குழந்தையாக இருந்தால், பிறரை நம்பி விட்டுட்டு போகாதீங்க. பக்கத்து வீட்டு எதிர் வீட்டை நம்பி, கொஞ்சம் இருமா நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், இல்லை ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு விட்டுட்டு போகாதீங்க. பெண் குழந்தைகளை எப்போவுமே தன்னுடைய பாதுகாப்பிலே வச்சுக்கிறது தான் சிறப்பு. நம்ம விட்டுட்டு போகிற வீட்டை நான் குறை சொல்லலை, அந்த மாதிரி ஒரு காரியம் செய்ய வேண்டாம். அவங்க பெரியவங்க சின்னவங்கன்னு பாகுபாடுகள் எதுவுமே நமக்கு தேவையில்லை. நம்பிக்கையானவர்கள் அப்படின்னும் நம்ம நினைக்க தேவையில்லை. யாருக்கும் நம்ம சங்கடம் கொடுக்க வேண்டாம். நம்ம குழந்தைகளை நாம் பாதுகாப்பதே சிறப்பு. ஏன்னா இந்த காலத்தில் எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு பல சீர்கேடு நடக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறதே உங்களுடைய தனி சிறப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். எப்படின்னா, நிறைய இடத்துல வியாபார ஸ்தலங்கள் இருக்கும், ஒரு கல்லா பெட்டி, பணம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி இருக்கும். இந்த பெட்டியில் எதை வைத்தால் நமக்கு பணம் பெருகும், எந்தெந்த விஷயங்களை அதுக்குள்ளே வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது தேத்தான் கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்குது, அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த தேத்தான் கொட்டை, எலுமிச்சம் விதை, அதாவது எலுமிச்சம் பழத்துக்குள்ள ஒரு காய் இருக்குல்ல, இது இந்த ரெண்டு. மூணாவதாக பலாக்கொட்டை, பலாப்பழம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பலாக்கொட்டை. இந்த பலாக்கொட்டை மட்டும் எப்படி இருக்கணும்னா, நமக்கு வந்து அந்த பலாப்பழத்தை உரிச்சிட்டோம்னா அதுக்குள்ளே ஒரு லேயர் இருக்கும், ஒரு மாதிரி ஒரு மூடினா மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு தோல் மாதிரி, அதையும் எடுத்துகிட்டு வைக்கணும். அதுக்குள்ளே இன்னொரு தோல் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், அது அதை எடுக்கக்கூடாது. அதை எடுக்காமல் அப்படியே வச்சுடுங்க. அது பழத்துக்குண்டான தோலெல்லாம் முடிச்சுட்டு இது இருக்கும், உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை பயன்படுத்தும் போது தெரியும். இந்த மூணுத்தையுமே நீங்கள் கல்லாப்பெட்டியில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பணத்தை அதிகரிக்கக்கூடிய சக்திகள் உண்டு. இந்த கொட்டைகளுக்கெல்லாம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், பணத்தை ஈர்க்கும். இது வியாபார ஸ்தலங்களில் நம்ம செய்து பார்த்தால் அது ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும். இது எப்படின்னா, உங்களுக்கு வந்து இதுவும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மூணு மாதம், அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக தண்ணியில் எங்கனா போட்டு இன்னொரு தடவை அந்த மாதிரி செய்துக்கணும். ஸோ பலாக்கொட்டை எல்லா காலங்கள்லேயும் கிடைக்காது, எல்லா நேரத்திலும் நமக்கு கிடைக்காது இல்லையா. அப்படி கிடைக்கல அப்படின்ற பட்சம் இதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு தாமரை மணி விதைன்னு ஒரு விதை இருக்குது, அது நாட்டு மருந்துகளில் எப்போவுமே கிடைக்கும். இது இல்லைன்ற பட்சம் அதை சேர்த்துக்குங்க, இல்லை இது கிடைக்குதுன்னா இதை வச்சுக்கோங்க. இதை செய்துட்டு வந்தால் நம்மளுடைய கல்லாப்பெட்டியில் பணம் தங்கும், பணம் வந்து ஈர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும், பணத்தை பெருக்கி கொடுக்கும். இது வியாபார ஸ்தலங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதோடு சேர்ந்து இன்னொரு ஒரு விஷயம் பண்ணலாம், பொதுவாகவே அதை செய்யலாம். சாம்பிராணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பால் சாம்பிராணி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இந்த சாம்பிராணியை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா தூள் பண்ணி ஒரு சின்ன கண்ணாடி புட்டி இல்லை சின்ன டப்பை, குட்டியாக இருக்கணும் அது, ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், உள்ளே என்ன இருக்கோ அது வெளியில் தெரியணும், அந்த மாதிரி இதில் எடுத்து போட்டு நம்ம கல்லாப்பெட்டிலையும் கூட இதோடு சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்புடையதாக இருக்கும். இப்படி செய்து உங்களுடைய வியாபாரத்தை கல்லா கட்டிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, செம்மையாக கல்லா கட்டுறாங்க பாருப்பா அப்படின்னு, அந்த வார்த்தைக்கு ஈடாக நம்ம வியாபாரத்தை பெருக்கிக்கலாம். இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ர பீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம், ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர். ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 600127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில். செல் 9940453590, 7339958166.